ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபியூசன் ஃபுட். இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் அப்லோட்னே சொல்லலாம். ஏன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க ரிக்வஸ்ட் பண்ணியிருந்ததுக்காகவே இன்றைக்கி நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் வெஜிடேரியன் லவராக இருந்தால் கண்டிப்பாக இந்த ரெசிபி பிடிக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா வெஜிடேரியன் ஜால் ஃப்ரிஸி. இது ஒரு நார்த் இந்தியன் ரெசிபி. இந்த நேமை நீங்கள் ரெஸ்டாரண்ட்டோட மெனு கார்டில் பார்த்துருப்பீங்க. அதை நம்ம வீட்லேயே எப்படி எளிதான முறையில் ஹெல்த்தியாக செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அண்ட் நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிடுங்க. வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு கிரேவி ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். அது தேவையான இன்க்ரீடியன்ட் பார்க்கலாம். பட்டர் ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கிறேன். அடுத்ததாக பிரியாணி இலை, பட்டை கிராம்பு, ஏலக்காய், அன்னாசிப்பூ எடுத்துருக்குறேன். அடுத்ததாக ஒரு 10-15 முந்திரி எடுத்துருக்குறேன். இதெல்லாம் நீங்கள் புடலில் கொஞ்சம் ரிச்சாக இருக்கும் அந்த கிரேவி. அந்த பச்சை மிளகா 2 எடுத்துருக்குறேன். இது வந்து காஷ்மீரி ரெட் சில்லி. அது வந்து ஒரு 6-8 வரைக்கும். நீங்கள் வந்து உங்களுக்கு காஷ்மீரி ரெட் சில்லி இல்லைன்னா நார்மல் சில்லி எடுத்துக்கிறங்க, அளவு குறைச்சிக்கிறங்க. வெங்காயம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் 1 எடுத்துருக்குறேன். 3 பெரிய சைஸ் தக்காளி எடுத்துருக்கிறேன். நீங்கள் தக்காளி வெங்காயத்தையெல்லாம் வந்து சின்ன சின்னதாக வெட்டணும்னு தேவையில்லை, பெருசு பெருசாகவே வெட்டி வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம வந்து இது எல்லாத்தையும் மொத்தமாக வந்து செஞ்சுட்டு அரைக்கத்தான் போகிறோம். இப்போ நம்ம வந்து ஒரு க்ளீனான துணியில் இந்த பட்டை கிராம்பு இலக்கெல்லாம் எடுத்து வச்சுருக்கோம்ல, அதை வச்சு ஒரு ஸ்பைஸ் பேக் ரெடி பண்ணிக்கிடுவோம். இப்போ நம்ம வந்து அந்த கிரேவி வந்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு குக்கர் எடுத்துருக்கிறேன். குக்கர் எடுத்து ஹீட் பண்ணிக்கிட்டு ஹீட் ஆனதோட அதில் வந்து பட்டர் ஆட் பண்ணுறேன். பட்டர் மெல்ட் ஆகணும். நீங்கள் பட்டர் மெல்ட் ஆகிற வரைக்கும் தான் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். மிச்சம் எல்லா திங்ஸையும் ஒன்றோட ஒன்று ஆட் பண்ணி அப்படியே நம்ம வந்து மூடி வச்சு தான் குக் பண்ண போகிறோம். இப்போ பட்டர் வந்து மெல்ட் ஆகிட்டு வருது. இப்போ அதில் நான் வந்து ஸ்பைஸ் பேக் ஆட் பண்ணிடுறேன். ஸ்பைஸ் பேக்கு அப்புறம் எடுத்து வச்சுருக்கிற காஞ்ச மிளகா, பச்சை மிளகாய் ஆட் பண்ணிட்டேன். அடுத்ததாக முந்திரி, வெங்காயம், தக்காளி எல்லாத்தையுமே வந்து ஆட் பண்ணி லைட்டாக ஒரு பெரட்டி விட்டு மூடி விட்டுடலாம். எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நம்ம இப்போ மூடி போட்டுடலாம். மூடி போட்டுட்டு ஒரு 15 நிமிஷம் சிம்மிலேயே வச்சு நீங்கள் வந்து குக் பண்ணணும். குக் பண்ணிவிட்டு கேஸ் ஆஃப் பண்ணி விட்டுடலாம். இப்போ நம்ம ஜால் ஃப்ரிஜிக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நான் பன்னீர் வந்து ஒரு 100 கிராம் எடுத்துருக்கேன். நீங்கள் வந்து பன்னீரை வந்து கூடவாக கூட எடுத்துக்கலாம். கேரட்டையும் பீன்ஸையும் இந்த மாதிரி நீள நீளமாக மொத்தமாக கட் பண்ணி 90% பாயில் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இது நீங்கள் இதோடையே பொட்டேட்டோ, பேபிக்கானோ அந்த மாதிரி செஞ்சுக்கலாம். அடுத்ததாக கேப்சிகம் வந்து நான் 3 கலர் எடுத்துருக்கேன். இந்த மாதிரி நீள நீளமாக வெட்டியிருக்கேன். வெங்காயமே மொத்தமாக இந்த மாதிரி நீளமாக வெட்டியிருக்கிறேன். நீங்கள் கேப்சிகம் 1 கலர் கூட எடுத்துக்கலாம். வெஜிடபிள்ஸ் உங்களுக்கு வேணாம்னு நினைக்க விட்டுடலாம். இப்போ ஸ்ப்ரிங் ஆனியனும் மல்லி இலையும் எடுத்துக்கிறேன். அது வந்து ஆப்ஷனல் தான், வேணும்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் உள்ளதை வந்து மிக்சி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி அதில் உள்ள ஸ்பைஸ் பேக்கை நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். அது வந்து நம்மளுக்கு தேவையில்லை, குப்பையில் போட்டுடலாம். அதே போல் அதில் போட்டிருந்த நம்ம மிளகாய் போட்டிருந்தாலும் பச்சை மிளகாயும் காஷ்மீர் ரெட் சில்லி அதையும் வந்து ரிமூவ் பண்ணிடலாம். ஏன்னா அது வந்து போட்டு அரைக்கல, இன்னும் வந்து காரம் கூடிடும். ஆல்ரெடி இதில் காரம் இறங்கியிருக்கும், அதனால நான் ரிமூவ் பண்ணுறேன். உங்களுக்கு வேணும்னா சேர்த்தே அரைச்சிக்கலாம், ஆனால் காரம் அதிகமாக இருக்கும், பார்த்துக்கிடுங்க. இப்போ மிக்சியில் நம்ம இதை நல்லா அரைச்சிட்டு வடிகட்டி எடுத்துக்கலாம். அப்போ தான் அதோடய டெக்ஸ்சர் வந்து ஸ்மூத் அண்ட் சில்கியாக இருக்கும். இப்போ நம்ம வந்து ஜால் ஃப்ரிஜி செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ ஒரு பேனை ஹீட் பண்ணிவிட்டு அதில் நான் வந்து 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு மெல்ட் பண்ண விட்டுடலாம். நீங்கள் வந்து பட்டர் இல்லைன்னா ஆயில் லிட்டாக கீ ஆட் பண்ணலாம். ஆனால் பட்டர் ஆட் பண்ணிங்கன்னா அதோடய டெக்ஸ்சர் வந்து நல்லா ஸ்மூத் அண்ட் சில்கியாக இருக்கும். அண்ட் டேஸ்ட்டுமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் வந்து இதில் வந்து பன்னீர் ஆட் பண்ணி கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வந்து வதக்கிக்கிறேன். நீங்கள் வந்து நார்மலாக வெஜிடபிள்ஸோடு சேர்த்து ஆட் பண்ணுறோன்னா ஆட் பண்ணலாம். ஆனால் நீங்கள் வந்து இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌனாக வந்து ஆக்கிட்டு நீங்கள் வந்து ஆட் பண்ணிங்க வெஜிடபிள்னா அந்த பன்னீர் வந்து உடையாமல் இருக்கும். இப்போ நான் பாயில் பண்ணி வச்சுருக்க கேரட் பீன்ஸையும் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக நான் வந்து வெட்டி வச்சுருக்க கேப்சிகமையும் வெங்காயத்தையும் ஆட் பண்ணிடுறேன். ஆட் பண்ணி லைட்டாக வந்து டோஸ்ட் பண்ணி விட்டுக்கிறேன். கொஞ்சம் வதக்கி விட்டுக்கிறேங்க. இப்போ நம்ம இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நான் இது வரைக்கும் எதுலேயுமே வந்து உப்பு ஆட் பண்ணவே இல்லை, அதனால் இப்போ கரெக்டான அளவு ஆட் பண்ணிக்கிறேங்க. ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக பிரட்டி விட்டுக்கிறேங்க. பன்னீர் உடையாத அளவுக்கு பார்த்துக்கிறேங்க. கொஞ்ச நேரம் வந்து இப்படி பிரட்டி விட்டாலே போதும், ரொம்ப நேரம் இப்போ பிரட்ட தேவையில்லை.
இப்போ இதில் நம்ம வந்து அரைச்சி வடிகட்டி வச்சுருக்கோம்ல அந்த பியூரி ஆட் பண்ணிக்கிறோம். அந்த பியூரி அரைக்கிற நீங்கள் வந்து தண்ணி சேர்க்காம தான் அரைக்கணும். அப்போ தான் வந்து அது கெட்டியாக இருக்கும் நம்மளுக்கு. ஏன்னா கெட்டியான கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணும் இந்த பியூரி. பார்க்குறதுக்கே எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது பாருங்கள். இப்போ இதில் வந்து நம்ம போட்டு வதக்கி விட்டுக்கலாம். கொஞ்ச நேரம் வதக்குனதுக்கப்புறம் இதில் நம்ம வந்து ஒரு அரை டீஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக நம்ம ஒரு அரை டீஸ்பூன் ஜீரகத்தூளும் அரை டீஸ்பூன் மல்லித்தூளும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வந்து வெஜிடபிள் குக் ஆகிற வரைக்கும் குக் பண்ணி விட்டுடலாம். இப்போ நம்ம மூடியை ஓப்பன் பண்ணதும் சின்னதாக வெட்டி வச்சுருக்கிறோம்ல மல்லி இலையும் ஸ்ப்ரிங் ஆனியன்ஸும் அதையும் ஆட் பண்ணி பரட்டி விட்டுக்கலாம். நீங்கள் கஸ்தூரி மெத்தி உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா, அதாவது காஞ்ச வெந்தயக்கீரை, அது ரெடிமேடாக கிடைக்கும். அதை வந்து லைட்டாக வந்து கையாலேயே க்ரஷ் பண்ணி அதில் போட்டு பரட்டி விட்டிங்கன்னா வாசனை இன்னுமே சூப்பராக இருக்கும். ரெஸ்டாரண்ட்டோட வாசனையிலேயே இருக்கும். கடைசியாக நான் அதில் வந்து ஒரு அரை டேபிள்ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணி மூடி போட்டு பட்டர் மெல்ட் ஆகிற வரைக்கும் நான் குக் பண்ணிக்கிறேன். நீங்கள் பட்டர் ஆட் பண்ணுறது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணாம்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஏன்னா ஆல்ரெடி பட்டர்லாம் ஆட் பண்ணியிருக்கிறோம். ஆனால் பட்டர் நம்ம வந்து இதில் எவ்வளோக்கு எவ்வளோ ஆட் பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ பெரட்டி விட்டு நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சுன்னா. வெஜிடபிள்ஸ் எல்லாமே குக் ஆயிடுச்சு. பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்குது. வாசனையும் ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம வந்து சர்வ் பண்ணிடலாம். நான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் ஜாத்தர் நானுக்கு தொட்டுக்கிறதுக்காண்டி வெஜிடபிள் ஜால்ஃபிரிஜி செஞ்சிருந்தேன். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருந்துச்சு. எங்கள் வீட்டில் எல்லாருமே விரும்பி சாப்பிட்டாங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் செய்யுங்க. எல்லாருமே கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். கட்டாயம் செஞ்சு பாருங்கள். நீங்கள் ஒரு நான்வெஜ் லவராக இருந்தால் கவலையே படாதீங்க. உங்களுக்காண்டி சிக்கன் ஜால்ஃபிரிஜி எப்படி செய்கிறதுன்னு இன்னொரு வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். ஆனால் அவங்களே சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.